எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5:5. நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். மீண்டும் ஒரு விசை சேர்ந்து எல்லாரும் வாசிப்போ. நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் பரலோக தேவனை நோக்கி பார்ப்போம். தான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தே. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமே. நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். ஆமே. நல்ல வாய்களை திறந்து கர்த்தர ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஓ ரகமாலா ஷகாதி அந்த ரபாலபா ரபா ஓ ரகதி அத்தரபாலபா ஸ்ரீ அந்த லபகபரகதரபாலபரா. நல்ல ஆவில் நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. நல்ல ஆவில் நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. வாய்களை திறந்து ஊக்கமாக ஜெபிங்க. ஊக்கமாக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்க வாஞ்சிக்கிறோம். ஆவியானவர் எங்களோடு கூட பேசுவீராக, எங்களோடு கூட இடைபடுவீராக. உம்முடைய சத்தம் எங்கள் காதுகளிலே தோணிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. ரகமனதி அந்தளபா ஷகதியா தர பலகதர பல பர பலபா. எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. கர்த்தாவே, உம்முடைய ஜனத்தோடு நீர் பேசோ. எல்லாரும் கேளுங்க, வாய் திறந்து உம்முடைய ஜனத்தோடு நீர் பேசுவீராக. அடியனை மறைத்து நீர் வெளிப்படும். வாஞ்சையோடு தாகத்தோடு இருக்கிற உம்முடைய ஜனத்திற்கு உம்முடைய வார்த்தைகள் கிடைப்பதாக, உயிர் மீட்சி உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசி தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி. அவனுடைய இல்கியா அவனுடைய தகப்பனாருடைய பெயர் ஒரு ஆசாரியன். அவனுடைய தகப்பன் ஆசாரியனுடைய ஊழியத்தை செய்து கொண்ட இல்கியாவின் மகனாகிய இல்கியாவை ஆண்டவர் ஆசீர்வதித்து அவனுக்கு கொடுத்த எரேமியாவை கர்த்தர் தீர்க்கதரிசியாக எழுப்புகிறார். தகப்பன் ஆசாரியன், மகன் தீர்க்கதரிசி. இந்த நிலையிலே கர்த்தர் சிறு குழந்தையாக இருக்கும் போதே கர்த்தர் அவனை ஊழியத்திலே பயன்படுத்த ஆரம்பித்தார். தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே இந்த வசனம் சொல்கிறது, தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். ஆராதனை நேரத்தில் முதல்ல நம்ம ஆரம்பத்தில் பாடின பாடலில் ஒன்று இந்த செய்தியோடு நல்ல லிங்க் ஆகினது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாயின் வயிற்றில் உருவான நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தெய்வமே என்கிற ஒரு வரி என் இருதயத்தை தொட்டது. தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னமே நம்மை அறிந்த தேவனை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நம்மை அறிந்திருக்கிறார். நம்மை பெற்றெடுத்த தாய் தகப்பன் நம்மை அறிவதற்கு முன்பாகவே நம்முடைய தேவன் நம்மை அறிந்திருக்கிறார். உங்களை 10 மாதம் நம்மை கருவில் சுமந்து பெற்றெடுத்த நம்முடைய தாய் நம்மை அறிவதற்கு முன்பாகவே நம்முடைய சேனைகளுடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை அறிந்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் பிறப்பதற்கு முன்பாகவே அவர் நமக்காக வேலை செய்ய ஆரம்பித்து விட்டார். 2வது பகுதி இந்த வசனத்தில் சொல்லுகிறது, நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே, பிறப்பதற்கு முன்பாகவே பரிசுத்தம் பண்ணப்பட்டான். அவனை ஆயத்தப்படுத்துகிறான். ஸ்தோத்திரம். அதான் வேலை நடந்து கொண்டே இருக்கு. ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டார். இவன் கருவில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை தாயின் கருவில் நாம் உருவாவதற்கு முன்னாகவே அறிந்தவர், நாம் பிறப்பதற்கு முன்பாகவே நமக்காக வேலை செய்கிறவர், நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற நல்ல ஆண்டவர். நாம் இந்த உலகத்தில் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே நமக்காக ஆண்டவர் வேலை செய்கிறார்னா
இப்பொழுது நமக்காக எவ்வளவு அதிகமாய் கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க, விசுவாசிக்கிறீங்க? ஆமே, கர்த்தர் எனக்காக கிரியை செய்கிறார்னு விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆமே, கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். அதான் நம்முடைய விசுவாசம், நம்முடைய எதிர்பார்ப்பு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மூன்றாவது சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன். மூன்று காரியங்கள், ஒன்று அறிந்திருக்கிறார், ரெண்டாவது ஆயத்தப்படுத்துகிறார், மூன்றாவது பணியை கொடுக்கிறார். ஒன்று விஷன், அறிந்திருக்கிறேன் என்றால் அவன் என்ன செய்ய போகிறான் என்பதை தரிசனம், அது கர்த்தருக்கு தெரியும். ரெண்டாவது ப்ரிப்பரேஷன், மூன்றாவது மிஷன். விஷன், ப்ரிப்பரேஷன், மிஷன், மூன்றையும் கர்த்தர் இந்த வசனத்திலே உள்ளடக்கி இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் இந்த மூன்று காரியங்களும் அவசியம். ஒரு தரிசனம் இருக்கணும், தரிசனத்திற்கான ஆயத்தம் இருக்கணும், ஆயத்தப்பட்டு நின்று விடாதபடி பணி செய்கிற அனுபவமும் நமக்கு தேவை. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? ஆகவே தரிசனம், ஆயத்தப்படுத்துகிறது, ஆயத்தப்படுவது, மூன்றாவது பணி செய்வது. இந்த மூன்று நிலைகளிலே கர்த்தர் நம்மை பயன்படுத்த விரும்புகிறார். தரிசனத்தை கொடுத்தவர் நிறைவேற்ற நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். அதான் பரிசுத்தம் பண்ணுகிறேன், பரிசுத்தம் பண்ணப்பட்டான். எப்போ? பிறப்பதற்கு முன்பாகவே. மூன்றாவது ஊழியத்தை கொடுக்கிறார். ஸ்தோத்திரம், ஆண்டவர் நமக்கு முதல்ல தரிசனத்தை தருவார், ஆயத்தப்படுத்துவார், மூன்றாவது ஊழியம் செய்ய வைப்பார். எந்த ஊழியமும் இந்த நிலையில் வரணும். முதல்ல தரிசனம் இருக்கணும், ரெண்டாவது சரியான ஆயத்தம், பயிற்சி, இதெல்லாம் அதில் உள்ளடக்கிடலாம், மூன்றாவது ஊழியம் செய்கிற அனுபவம். ஸ்தோத்திரம், ஆயத்தம் இல்லாமல், பயிற்சி இல்லாமல் குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். இந்த மூன்று நிலைகளையும் நம்ம மறந்துடக்கூடாது. ஸ்தோத்திரம், அவர் நம்மை நன்றாக அறிந்திருக்கிறார். நம்ம உட்கார்ந்திருக்கிறது, எழும்புறது, பார்க்கிறது, நடக்கிறது, பேசுறது, யோசிக்கிறது எல்லாம் கர்த்தருக்கு தெரியும். தேவனுடைய பிள்ளைகளை அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. நம்முடைய விருப்பங்கள், ஆசைகள், ஏக்கங்கள், ஜபங்கள், ஜபம் பண்ணுவதின் நோக்கம் எல்லாம் கர்த்தருக்கு தெரியும். ஆமென். ஸ்தோத்திரம், அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். பிசாசு கரு உருவாவதையே தடுப்பான். ஸ்தோத்திரம், கரு உருவானாத களைப்பதற்கு முயற்சிப்பான். உருவாவதற்கும் கிருபை தேவை, காக்கப்படுவதற்கும் கிருபை தேவை, கடைசியில் அதை கர்த்தர் பூரணப்படுத்தி வெளிப்படுத்துவதற்கும் கிருபை தேவை. ஆமென். ஸ்தோத்திரம், தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்ய விரும்புகிறார். உங்கள் வாழ்க்கையில் என்ன ஆசீர்வாதங்கள் தடைபட்டிருக்கிறது? இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, ஸ்தோத்திரம், தடை செய்கிற பிசாசை ஆண்டவர் அழித்து உருவாவதற்கும் கிருபை தருவார், காப்பதற்கும் கிருபை தருவார், அதை நாம் சுதந்தரிப்பதற்கும் கிருபை தருவார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாபா. ஆமே, கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய ஏழு அற்புதமான செயல்களை இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்திலிருந்து நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். இந்த எரேமியாவை கர்த்தர் அதற்காக பயன்படுத்துகிறார். ஒரு ஏழு அற்புதமான செயல்களை பரிசுத்த ஆவியானவர், நம்முடைய தேவன், நம்முடைய கர்த்தர் இங்கே செய்கிறதை நாம் காண முடியும். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மை அறிந்தவர் நமக்கு தரிசனம் கொடுத்திருக்கிறார். தரிசனம் ஒருவேளை புரியாமல் இருக்கலாம், ஆண்டவர் கொடுத்ததுக்கு நமக்கு விளக்கம் தெரியாமல் இருக்கலாம், சரியான புரிதல் இல்லாமல் இருக்கலாம். யோசேப்புக்கு கொடுத்த தரிசனத்தை அவன் சொந்த குடும்பம் விளங்கி கொள்ள முடியலை. உங்கள் குடும்பத்தினர் உங்களை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம், உங்களோடு கூட இருக்கிறவர்கள் உங்களை விளங்கி கொள்ள முடியாமல் இருக்கலாம். யோசேப்பை அவன் குடும்பத்தால் புரிய முடியலை. தரிசனத்தின் பாதையில் நடக்கிற ஒரு மனுஷனை உலகம் புரிந்து கொள்வது கடினம்தான். ஸ்தோத்திரம், குடும்பம் புரிந்து கொள்வது கடினம்தான். ஏற்ற காலம் வந்தபோது ஸ்தோத்திரம், எல்லா ஜனங்களும் புரிந்து கொள்ளுகிற அளவில் கர்த்தர் யோசேப்பை சிங்காசனத்தில் உயர்த்தினார். கரங்களை உயர்த்தி நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லலாமா?
உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த தரிசனம், கர்த்தருடைய நடத்துதல் உங்கள் குடும்பத்தினருக்கோ மற்றவர்களுக்கோ புரியவில்லை என்பதனால அது பொய் என்று நம்பிராதீங்க. அது நிறைவேறாமல் போய்விடாது. யாருக்கு புரியுதோ இல்லையோ, கர்த்தர் சொன்னதை கர்த்தர் நிச்சயம் நிறைவேற்றி முடிப்பார். ஆமென். ஒருவேளை யாருக்கு புரியாமல் இருக்கலாம், உங்களோட கர்த்தர் பேசின வார்த்தைகள் உங்களோடு இருக்கிறவர்களுக்கு, குடும்பத்தினருக்கு, உறவுகளுக்கு புரியாமல் போகலாம். அதை பற்றி பிரச்சனை இல்லை. யோசேப்புக்கு ஆண்டவர் கொடுத்த தரிசனம் ஒருத்தருக்கு புரியலை, யார் அதை விளங்கி கொள்ள முடியலை. ஆனால் கர்த்தர் ஏற்ற நேரத்தில் அதை செய்யும்போது எல்லா கண்களும் விளங்கி கொள்கிற அளவில் கர்த்தர் கிரியை செய்தார். கரங்களை உயர்த்தி மீண்டும் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். புரியாத பாதையில் கர்த்தர் நடத்தினாலும் அவருடைய சத்தத்துக்கு நாம் கீழ்ப்படியும் போது அவர் அதை நிச்சயம் நிறைவேற்றி முடிப்பார். ஆமென். கர்த்தர் என் வாழ்க்கையில் சொன்னது எல்லாம் நிறைவேறும்னு சொல்கிறவங்க ஒரு ஆமேன் சொல்லலாமா? ஹல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9:9 முதலாவது கர்த்தருடைய அற்புதமான செயல். 9 சேர்ந்து நாம் வாசிப்போம். கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன். கர்த்தருடைய முதலாவது அற்புதமான செயல் என்ன? இந்த புஸ்தகத்திலே அநேக அற்புதமான செயல்கள் இருந்தாலும் முதல் காரியம், அவருக்காக என்னை பயன்படுத்துகிறார். எல்லாரும் சொல்லுங்க, அவருக்காக என்னை பயன்படுத்துகிறார். எவ்வளவு அற்புதமான ஒரு செயல்! ஆண்டவர் பேச தெரியவில்லை என்று சொன்ன ஒரு எரேமியாவை பார்த்து அழைக்கிறார். ஆண்டவரே, நான் சிறு பிள்ளை என்று சொல்லி தன்னுடைய இயலாமையை, தன்னுடைய சூழ்நிலையை ஆண்டவர் சமூகத்திலே சொன்ன அப்படிப்பட்ட ஒரு எரேமியாவை கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் ஆண்டவர் இன்னைக்கு கிரியை செய்வதற்கு சபையையே நம்பி இருக்கிறார், உங்களையும் என்னையுமே நம்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் இல்லாமல் கர்த்தரால் எதையும் செய்ய முடியாது. கல்லுகளை கொண்டு ஆண்டவர் சொன்னார், இந்த கல்லுகள் கூப்பிடுன். கல்லுகளாக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறது நம்ம தான் செய்கிறோம், நீங்கள் தான் செய்கிறீங்க. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவுடைய படைப்பில் மகுடம், படைப்பில் விசேஷித்தவர்கள் யாருன்னா நீங்களும் நாடு தான். ஆண்டவர் நம்மையே கொண்டு பயன்படுத்த விரும்புகிறார். இன்றைக்கி ஆண்டவர் ஏதாவது பேசன்னா அவர் நேரடியாக வந்து பேச போகிறதில்லை, உங்களுடைய என்னுடைய வாயின் மூலமாகத்தான் கர்த்தர் வார்த்தையை கொடுப்பார். இன்றைக்கி அவர் பூமியில் வாழ்ந்த நாட்களைப் போல் இப்போ நடந்து வர முடியாது. நம்ம கால்களைத்தான் அவருக்காக பயன்படுத்துகிறார். ஊழியம் செய்வதற்கு நம்முடைய கரங்களையே ஆண்டவர் பயன்படுத்துகிறார். நல்ல கவனிங்க, கர்த்தர் என்னை அவருக்காக பயன்படுத்துகிறார். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் என்னை அவருக்காக பயன்படுத்துகிறார். அப்போ அவனுடைய வாய் தேவனுக்காக பயன்படுகிறது. கரத்தை நீட்டி கர்த்தர் தம்முடைய கரத்தினால எரேமியாவின் வாயை தொட்டார். ஸ்தோத்திரம். ஏசாயா தீர்க்கதரிசி நாவை ஆண்டவர் தூதன் வந்து பரலோகத்திலிருந்து பலிபீட அக்கினியை கொண்டு வந்து அந்த குரடை வைத்து தொடுறான், பரிசுத்தம் உண்டாகிறது. ஆண்டவர் தொட்டார்னா என்ன அர்த்தம்? அவர் பயன்படுத்துவதற்கு முன்பாக, ஊழியம் செய்வதற்கு, மிஷனுக்கு முன்னால் ப்ரிப்பரேஷன், ஆயத்தப்படுத்துகிறார், சுத்திகரிக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, கனமான வேலையை செய்ய நம்மை சுத்திகரிக்கிறார், நம்மை புடமிட்டு சுத்த பொன்னாக மாற்றுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவருக்காக நம்ம பயன்படனா அவர் விரும்புகிற நிலையில் இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. அவர் விரும்புகிற நிலையில் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். அவருடைய வார்த்தையை நம்முடைய வாயில வைக்கிறார்னா இந்த நாவு எவ்வளவு சாக்கியம் பெற்றது. அவருடைய வார்த்தையை நம்ம வாயில வைக்கிறாரு. நீங்க ஊழியத்துக்கு செல்லும் போது, கேர்சல் நடத்தும் போது, சண்டே ஸ்கூல் நடத்தும் போது, ஆட்களை சந்திக்கும் போது அவருடைய வார்த்தையை கர்த்தர் உங்க வாயில வைக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் பேசுகிறார் உங்க மூலமா. பரிசுத்த ஆவியானவருக்கு உருவம் கிடையாது, இயேசு கிறிஸ்துவுக்கு உருவம் கிடையாது. ஆவியா இருக்கிற தேவன் அவர் பேசுவதற்கு
தேவ பிள்ளைகளுடைய நாவையே கர்த்தர் பயன்படுத்துகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இந்த கர்த்தர் நம்மை பயன்படுத்துவதற்கு பலவிதமான சவால்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரலாம். கர்த்தர் உங்களை அழைத்து தெரிந்தெடுத்து பயன்படுத்துவதற்கு ஏராளமான சவால்களை நாம் சந்திக்க வேண்டிய நிலை இருக்கிறது. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 20:8-9 வரும்போது இந்த எரேமியா ஒரு கட்டத்தில் சொல்லுகிறான், நான் பேசினது முதற்கொண்டு கதறுகிறேன், கொடுமை என்றும் பால் கடிப்பென்று சத்தமிட்டு கூறுகிறேன், நான் கூறின கர்த்தருடைய வார்த்தை நாள்தோறும் எனக்கு நிந்தையும் பரியாசமும் ஆயிற்று. சில நேரம் கர்த்தருக்காக பயன்படும் போது இந்த சவாலை நம்ம சந்திக்கணும். தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் குடும்பம் உங்களை பரியாச பண்ணும், உங்கள் குடும்பம் உங்களை நிந்திக்கும், உங்கள் இனஜன பந்துக்கள், நீங்கள் இயேசுவண்ட வந்து கர்த்தருக்காக நிற்கும்போது உங்களை பரியாசம் பண்ணுவாங்க. போயும் போயும் இந்த வேத கோயிலில் போய் சேர்ந்துட்டியே, இந்த பெந்தேகோஸ்த கூட்டத்தில் அல்லேலியா கூட்டத்தில் போய் சேர்ந்துருக்கியே, பரியாசம் பண்ணுறாங்க. ஆனால் உங்கள் வாயில் கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது என்பதை மறந்துடாதீங்க. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலியா சொல்லலாமா? ஸ்தோத்திரம். வேறு எத்தனை சர்ச் இருக்குது, இதெல்லாம் விட்டுட்டு இங்கே எப்போவுமே சத்தம் போட்டு கூப்பாடு போட்டு ஒரு மாதிரி இருக்குமே, அந்த கோயிலையாக போய் சேர்ந்தீங்க. நிந்தனை, பரியாசம், இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் வரும். ஸ்தோத்திரம். ஆனாலும் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார் என்கிற விசுவாசம் நம்மோடு இருக்கணும். கர்த்தர் இந்த சபையில் என்ன வைத்திருக்கிறார், இங்கே நாட்டி இருக்கிறார் என்கிற விசுவாசம் நமக்குள்ளே இருக்கணும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் தொடர்ந்து வாசிக்கும் போது எரேமியா 20:9 அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும் இனி கர்த்தருடைய நாமத்திலே பேசாமலும் இருப்பேன் என்றேன். போதும், ஊழியம் செஞ்சது போதும், ஜபம் பண்ணது போதும், சர்ச்சுக்கு வந்தது போதும், ஆராதித்தது போதும், எல்லாம் முடிஞ்சு போச்சு. இவ்வளவு பிரச்சனை வருது, தேவ ஆலயத்துக்கு போகிறனால, ஊழியம் செய்கிறனால நாள்தோறும் பிரச்சனை, நாள்தோறும் நிந்தனை, வீட்டில் குழப்பமாக இருக்குது பாஸ்டர், வீட்டில் சண்டை வருது, இனி பேசாமல் வீட்டில் இருப்போன்னு எரேமியா சொல்கிறான். நான் பேசாமல் இனி இருப்பேன் என்றேன். ஆனால் சொல்லப்பட்டு பாருங்கள், ஆனாலும் என் அவருடைய வார்த்தை, 9 ரொம்ப முக்கியம், 2 ஆனாலும் அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைபட்டு எரிகிற அக்கினியைப் போல் என் இருதயத்தில் இருந்தது, அதை சகித்து இழைத்து போனேன், எனக்கு பொறுக்க கூடாமல் போயிற்று. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? நீங்கள் ஜபம் பண்ணாமல் இருக்குன்னு நினச்சாலும் முடியாது, நீங்கள் சர்ச்சுக்கு வராமல் இருக்குன்னு நினச்சாலும் முடியாது, நீங்கள் ஊழியம் செய்யாமல் அப்படியே அமைதி ஆயிடுவோம்னாலும் இருக்க முடியாது. ஏனென்றால் இந்த வார்த்தை உங்கள் எலும்புகளுக்குள்ளே இருந்து ஒரு எரிகிற அக்னியை போல உங்கள் இருதயத்துக்குள்ளே இருக்கிறது. ஏசு கிறிஸ்துவோ அவர் வந்தபோது, உயிர் தெளிந்தபோது என்ன சொன்னாங்க எம்மாவூர் சீசர்கள், அவர் பேசின போது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிகிறது இல்லையா? கர்த்தருடைய வார்த்தையில் அவ்வளோ வல்லமை இருக்கிறது. கரங்களை உயர்த்தி ஆமென் எல்லாரும் சொல்லுங்க. ஆண்டவரே, எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் உமக்குள் வைராக்கியமாய் நிற்பேன். ஆண்டவரே, ஹல்லேலூயா, நான் உமக்காக பயன்படுவேன். எரேமியாவே, கர்த்தர் உன்னை பரிசுத்தம் பண்ணது, உன்னை கருவுல பாதுகாத்தது, உன்னை ஆண்டவர் நடத்தினது எதற்காகவென்றால், நீ கர்த்தருடைய வார்த்தையை இந்த ஜனத்திற்கு அறிவித்து அவருக்காக பயன்பட வேண்டும். ஆமென். நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பாதுகாத்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. எத்தனை ஆபத்துக்களில் நம்ம உயிர் போயிருக்கணும், எத்தனை சூழ்நிலைகளில் நம்ம மரணத்தை சந்தித்திருக்க வேண்டும், ஆனால் இன்னும் கர்த்தர் நம்மை உயிரோடு வைத்திருக்கிறார் என்றால் அவருக்காக நான் பயன்பட வேண்டும். எத்தனை பேர் விரும்புறீங்க? ஆமென். இயேசுவுக்காக நான் பயன்பட வேண்டும். நாம் கர்த்தருக்காக பயன்படும் போது நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதிக்காமல் விடுவாரா? கமிட்மெண்ட்ஸை யோசிக்காதீங்க. ஊழியன்னு வரும்போது ஸ்தோத்திரம், சில நேரத்தை நம்ம கொடுக்கணும், தியாகம் பண்ணணும். ஐயோ, அந்த நேரம் வேலை இருக்குது, நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, குடும்பத்தை கவனிக்கணும், இப்படியே நம்ம போயிட்டு இருந்தா நம்ம உயிர் வாழும் காலமெல்லாம் கமிட்மெண்ட்ஸ் இருக்க தான் செய்யும். நம்ம உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் நமக்கு தேவைகள் இருக்கத்தான் செய்யும். தேவைகளை முக்கியப்படுத்தி வாழாமல் தேவனை முக்கியப்படுத்தி வாழ கர்த்தர் கிருபை தருவாராக. எல்லாரும் வலது கையை உயர்த்தி சொல்லுங்க, தேவைகளை முக்கியப்படுத்தி வாழாமல் தேவனை முக்கியப்படுத்தி வாழ கர்த்தர் உதவி செய்வாராக.
தேவனை முக்கியப்படுத்தி வாழணும். ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். நீங்க அவருக்காக ஓடும்போது ஒவ்வொரு நாளும் யாருக்காக இல்லை, இயேசுவை குறித்து நம்ம சொல்லணும். இனி ஆத்மாதாயம் பண்ண வேண்டாம் அப்படின்னு நீங்க நினைச்சாலும் முடியாது. ஏனென்றால் இந்த வார்த்தை உங்கள் எலும்புகளுக்குள்ள இருந்து இருதயத்துல இருக்கிறது. கர்த்தர் நம்மளை பயன்படுத்தணும்னு முடிவு பண்ணிட்டார்னா நிச்சயம் அவர் பயன்படுத்திய தீருவார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஸ்தோத்திரம். எலும்புகள் அடைபட்டு எரிகிற அக்னியை போல இருதயத்துக்குள்ள இருக்கு. இதை சகிக்கலாம் முடியாது. ஸ்தோத்திரம். ரெண்டு நாள் ஜோமன்னாம இருப்பீங்க, ஒரு வாரம் சர்ச்சைக்கு வராமல் இருப்போம், முடியாது அடுத்த வாரம் ஓடி வந்துடுவோம். அதுதான் கர்த்தருடைய கிருபை. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அவர் நம்மளை பயன்படுத்தும் போது, நீங்கள் அவர் கையில் வரும்போது உங்கள் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். எரேமியா 32:8-9 வசனத்தில் வரும்போது, இந்த ஆனதோத்தில் இருக்கிற ஒரு நிலத்தை 17 சேக்கல் இடை வெள்ளி அதை நிறுத்து கொடுத்து அந்த நிலத்தை வாங்குறதுக்கு கர்த்தர் எரேமியாவுக்கு கிருபை செஞ்சார். அந்த இடத்த வாங்குறதுக்கு கர்த்தர் உதவி செஞ்சார். ஸ்தோத்திரம். நீங்கள் கர்த்தருக்காக பயன்படும் போது ஆண்டவர் உங்களுக்கு ஆண்டவர் அற்புதமான நிலத்தை தருவார், வீடை கட்டி தருவார், வாசல்களை தருவார், தேவையான பண வசதிகளை ஏற்படுத்தி தருவார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். ஒரு கேர்சல் எடுத்தாலும் ஆசீர்வாதம், ஒரு சண்டே ஸ்கூல் எடுத்தாலும் ஆசீர்வாதம். அந்த ஆலயத்தில் என்ன வேலை ஊழியங்களை செய்கிறீங்களோ உங்கள் குடும்பம் அதற்கேற்றபடி முன்னேற்றப்பட்டு கொண்டே இருக்கும். நீங்கள் அவர் ராஜ்யத்தை கட்ட கட்ட அவர் உங்கள் வீட்டை கட்டி கொண்டே இருப்பார். நீங்கள் கவலையே பட வேண்டாம். ஸ்தோத்திரம். தாவீது தேவனுக்குன்னு ஒரு ஆலயத்தை கட்டணும்னு நினச்சான், கர்த்தர் அவனுக்குன்னு ஒரு வீட்டை கட்டினார். சாலமோன் தேவனுக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டினான், ஆண்டவர் அவனுக்கு ஒரு பெரிய அரண்மனையே கட்டி கொடுத்தார். நீங்கள் அவருக்காக எதை செய்கிறீங்களோ எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் உங்களுக்கு பிரதிபலனை தருவார். இம்மையிலேயே இவ்வளோ ஆசீர்வாதம்னா மறுமையில் எண்ணி பார்க்க முடியாத ஆசீர்வாதம் உங்களுக்காக காத்திருக்கு. இந்த தேவ சபையில் உழைத்த தேவ பிள்ளைகளே, கொடுத்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, ஜபத்தையும் கண்ணீரையும் வேர்வையையும் தியாகமாய் சிந்தி இந்த சபையின் வளர்ச்சிக்காக பாடுபடுகிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் செய்த தியாகத்திற்கும் நீங்கள் செய்த ஊழியத்திற்கும் ஏற்ற பிரதிபலனை இம்மையிலும் நீங்கள் அனுபவிக்க கிருபை தருவார், மறுமையிலும் கர்த்தர் பெரிய ஆசீர்வாதத்தை தருவார். நம்பினால் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அவருக்காக என்னை பயன்படுத்துகிறார். இது முதலாவது அற்புதமான ஒரு செயல். ரெண்டாவதாக எரேமியா 18:18, எரேமியா 1:18, இதோ தேசம் அனைத்துக்கும் யூதாவின் ராஜாக்களுக்கும் சேர்ந்து வாசிங்கள், அதின் பிரபுக்களுக்கும் அதின் ஆசாரியர்களுக்கும் தேசத்தின் ஜனங்களுக்கும் எதிராக நான் உன்னை இன்றைய தினம் அரணிப்பான பட்டணமும் இருப்பு தூணும் வெண்கல அலங்கமும் ஆக்கினேன். ரெண்டாவது கர்த்தருடைய அற்புதமான செயல், உடைக்க முடியாத அசைக்க முடியாத உறுதியான ஸ்திரத்தன்மையோடு நம்மை நிலைநிறுத்துகிறார். உறுதியான ஸ்திரத்தன்மையோடு நிறுத்துகிறார். முதல்ல பயன்படுத்துகிறார், ரெண்டாவது நிலைநிறுத்துகிறார். உடைக்க முடியாது இருப்பு தூணை, அசைக்க முடியாது வெண்கல அலங்கத்தை. அரணிப்பான பட்டணம், உள்ள சேதங்கள் வராது, சத்ரு உள்ள வர முடியாது, எந்த தீங்கும் உள்ள நெருங்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அரணிப்பான பட்டணமாக, பட்டணம்னு சொன்னால் நிறைய பேர் உள்ள வந்து அந்த ஊரில் இருப்பாங்க. ஒரு பவுல் மூலமாக 275 பேர் அன்னைக்கு கப்பலில் காக்கப்பட்டது போல, நீங்கள் இந்த சபையில் ஒரு அரணிப்பான பட்டணம். இந்த சபை இந்த திருநெல்வேலி மாவட்டத்திற்கு ஒரு அரணிப்பான பட்டணம். நீங்களும் உங்கள் குடும்பமும் இந்த தேசத்திற்கு அரணிப்பான ஒரு பட்டணம். உங்க மூலமா கர்த்தர் அநேகரை பாதுகாக்க போறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ரெண்டாவது ஆண்டவருடைய அற்புதமான செயல் என்ன? அசைக்க முடியாத உடைக்க முடியாத உறுதியான ஸ்திரத்தன்மையோடு உங்களை நிலைநிறுத்துகிறவர். ஆமென். எந்த பிரச்சனை சோதனை வந்தாலும் கர்த்தர் உங்க கூடவே இருப்பார்.
நீங்கள் அரணிப்பான பட்டணம். உங்களுக்கு சுற்றிலும் உங்கள் குடும்பத்துக்கு பாதுகாப்பு வருகிறது. உங்கள் ஜபத்தின் விளைவாக உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாக்கிறார். ஆமே, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இருப்பு தூணாக உங்களை கர்த்தர் வைக்கிறார். இரும்பு தூண், ஸ்தோத்திரம், அசையாது, உறுதியாக இருக்கும், ஸ்திரத்தன்மையாக இருக்கும், வெண்கல அலங்கம். இப்படிப்பட்ட நிலையில் கர்த்தர் உங்களை உறுதியாக நிலை நிறுத்துகிறார். ஸ்தோத்திரம். எவ்வளோ போராட்டம் வரட்டுமே, கஷ்டங்கள் வரட்டுமே, தேவைகள் வரட்டுமே, நீங்கள் இயேசுவை விட்டுவிட மாட்டீங்க. ஏனென்றால் நீங்கள் இரும்பு தூண். ஆமென். ஸ்தோத்திரம். வெண்கல அலங்கம். இப்படி கர்த்தர் உங்களை மாற்ற விரும்புகிறார். எறையுமே கர்த்தர் அப்படி மாற்றிட்டார், இருப்பு தூணா மாத்துறாரு. ஸ்தோத்திரம். வெண்கல அலங்கமாக்கிட்டாரு. தேவனுக்காக வைராக்கியமா நீங்க நிற்கும் போது, ஆயிரம் தான் துன்பம் வந்தாலும் அணுகாது அணுகாது என்று பாடுவது போல, நீங்க ஒரு இரும்பு தூண். ஆயிரம் துன்பம் வந்தாலும் நீங்கள் அப்படியே கம்பீரமாக நிற்பீங்க. எத்தனை வியாதி, எத்தனை பிரச்சனை, எத்தனை போராட்டம் அப்படியே உங்களை சுற்றி அடித்து மோதி வந்தாலும் நீங்கள் அசையாமல் சீயோன் பர்வதத்தை போல உறுதியாக நின்று ஒவ்வொரு வாரமும் இந்த சபையில் கர்த்தரை வந்து நன்றி செலுத்தி ஆராதிப்பீங்க. காரணம், நீங்கள் அரணிப்பான பட்டணம், இருப்பு தூண், வெண்கல அலங்கம். கரங்களை உயர்த்தி நல்ல உற்சாகமாக ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். உலகத்தின் தீமைகள் உங்களை மேற்கொள்ள முடியாது, உலகத்தின் பாவங்கள் உங்களை ஜெயிக்க முடியாது. இது இரும்பு தூண். இயேசு சொல்கிறார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. எவ்வளவு தடைகள் உங்க லைஃப்ல வந்தாலும் மேற்கொள்ள முடியும். அரணிப்பான பட்டணமா இருப்பீங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பகலில் வெயில், இரவில் நிலவு நம்மளை சேதப்படுத்த முடியாது. கர்த்தர் உங்கள் பக்கத்தில் அரணான் இருப்பார், கோட்டையாக இருப்பார், துருகமாக இருப்பார். அவர் தான் உங்கள் நம்பிக்கையாக இருப்பார். ஆமேன். இந்த வியாதியில் மரித்து போயிடுவேன்னு நினைக்காதீங்க. நீங்கள் இருப்பு தூணாக கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறாரு. விசுவாசித்தா மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லலாம். இந்த பலவீனத்திலேயே நான் முடங்கிடுவேன் நினைக்காதீங்க. நீங்கள் ஒரு இருப்பு தூண். இந்த சபை இந்த பட்டணத்துக்கு ஒரு இரும்பு தூண். அதுக்காக தான் இந்த சபை ஆண்டவர் இந்த இடத்துல வச்சிருக்கிறார். ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இங்க வந்து ரட்சிக்கப்பட போறாங்க. இந்த அரணிப்பான பட்டணத்துக்குள்ள ஆயிரங்கள் லட்சங்களை கர்த்தர் கொண்டு வர போறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஆமேன். மூன்றாவதாக கர்த்தருடைய மூன்றாவது அற்புதமான செயல், எரேமியா 30 அதிகாரம். எரேமியா 30 அதிகாரம் 10 வசனம், 18 வசனம். நாம் அதிலிருந்து தொடர்ந்து வாசிக்க போகிறோம். பத்து, 18, 19, 20 இதெல்லாம் வாசிக்கும் போது எல்லாத்தையும் வாசிக்க நேரம் இல்லை. அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் வார்த்தைகளை மட்டும் சொல்கிறேன். 10 வசனத்தில் கடைசி பகுதி, யாக்கோபு திரும்பி வந்து அமர்ந்து சுகித்திருப்பான், அவனை தத்தளிக்க பண்ணுகிறவன் இல்லை. ஸ்தோத்திரம். 18 வசனம் கடைசி பகுதி, ஆண்டவர் சொல்றாரு, அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன், நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரண்மனை முன்போல நிலைப்படும். 19 வசனத்தில் வர்த்திக்க பண்ணுவேன், மகிமைப்படுத்துவேன், குறுகி போவதில்லைன்னு கர்த்தர் வாக்கு பண்றார், சிறுமைப்படுவதில்லைன்னு சொல்றார். 20 வசனத்துக்கு வரும்போது அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, பிள்ளைகள் முன்போல இருப்பாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்கள் பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட போகிறாங்க. என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிக சந்தோஷம் இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? சில வருஷத்துக்கு முன்னால் சண்டே ஸ்கூல் ஊழியத்தை செய்த போது என்னுடைய சண்டே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருந்த ஒரு மகள் இப்போ நேற்று அவளோட ஃபோனில் பேசின போது அவள் சொல்கிற, அண்ணே நான் டிப்ளமோ படிக்கிறேன் நர்சிங்கில், அங்கே ஹாஸ்டலில் அவள் தான் மெசேஜ் கொடுக்குறாளாம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்ம பிள்ளைகள் நம்மகிட்ட கற்றுக்கொண்டு இன்றைக்கி அவங்க பிரசங்கம் பண்ணுற அளவுக்கு கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அவங்க பெற்றோர்லாம் நம்ம சபையில் தான் இருக்காங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய பிள்ளைகள் நம்மிடத்துலேருந்து உருவாக்கப்படுறவங்க, சத்தியத்தில் நடக்கிறாங்க, ஊழியம் செய்கிறாங்கன்னு கேள்விப்படும் போது இதுதான் சந்தோஷமாக இருக்குது.
இதை விட வேற என்ன பெரிய சந்தோஷம் இந்த உலகத்தில்? எத்தனை பேர் அப்படி விசுவாசிக்கிறீங்க, எங்கள் பிள்ளைகள் எல்லாம் எங்களை விட நல்லா பிரகாசிக்கணும் விருப்பம் இல்லையோ? ஒரு அல்லையா சொல்லலாமா? உண்மையான தகப்பன் தாயாக இருந்தால் நம்ம பிள்ளைகள் நம்மளை விட நல்ல மேலே வரணும்னு நினைப்போம். அதான் நல்ல எண்ணம். அல்லேலுயா சொல்லுங்க. மூன்றாவது குறிப்பு என்னன்னா, தம்முடைய ஜனத்தை மீட்டெடுக்கிறார். மூன்றாவது அவருடைய அற்புதமான செயல், மீட்டெடுக்கிறார். ஒன்று சரீர மீட்பு இயேசு, ஒன்று நம்முடைய ஆத்தும மீட்பு. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்காக இரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்து மூன்றாம் நாள் இயேசு உயிரோடு எழுமினார். சங்கீத 49:9, இது ஆத்தும மீட்பு. ரெண்டாவது மீட்பு சரீர மீட்பு, இது இயேசுவின் இரகசிய வருகையில் நடக்க போகிறது. ரெண்டு விதத்தில் கர்த்தர் தம்முடைய ஜனத்தை மீட்டெடுக்கிறார். இப்போ இங்கே இருக்கிற எல்லாரும் 99%, சரி 100%, நம்ம எல்லாரும் ஆத்தும மீட்படைந்தவர்கள். அல்லேலூயா. ஒருவேளை இந்த இடத்துல இன்னும் இந்த ஆத்தும ரட்சிப்பை பெறாமல் இருந்தா, இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையில் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல், அல்ல பாவ மன்னிப்பு நிச்சயம் இல்லாமல் இருந்தா, இந்த நேரத்தில் இயேசுக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. இந்த ஆத்தும மீட்பை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த ஆத்தும மீட்பை அடைஞ்சவங்க தான் சரீர மீட்பை அடைய முடியும். ஆத்தும மீட்பை காத்து கொள்ளுகிறவர்கள் தான் சரீர மீட்பை அடைய முடியும். இயேசு கிறிஸ்து வரும்போது மரித்திருந்தாலும் சரி உயிரோடு இருந்தாலும் சரி, இந்த சரீரம் மறுரூபமாக்கப்படும். அல்லேலூயா. இந்த சரீரம் மறுரூபமாக்கப்பட்டு மகிமையிலே இயேசுவை இந்த சரீரம் நாம் சந்திக்க போகிறோம். ஆமென். ஸ்தோத்திரம். இப்படி இருக்கிற நிலையில் அல்ல இயேசுவை போல நாம் மாற்றப்பட போகிறோம். பிலிப்பியர் 3:10 பவுல் சொல்றாரு, எப்படியாகிலும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாக வேண்டும். நீங்கள் அப்படி தான் ஜெபம் பண்ணணும். நம்முடைய ப்ரேயர் பாயிண்ட்ஸில் ரொம்ப முக்கியமானது, ஆண்டவரே உம்முடைய வருகையிலே நான் உம்மை சந்திக்க வேண்டும். அதற்காகத்தான் 12 பவுல் சொல்றார், ஆசையாய் தொடருகிறேன். 11 சொல்றார், எல்லாவற்றையும் நஷ்டம் என்று குப்பையுமாக விட்டேன், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தம்முடைய ஜனத்தை மீட்டெடுக்கிறார். மீட்டெடுக்கிற அபிஷேகம். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தர் உங்களை மீட்டெடுப்பார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 4 எரேமியா 3:1, எரேமியா 3:1, எல்லாரும் திருப்பி கொண்டு சேர்ந்து கடைசி பகுதியை வாசிப்போம். ஆகிலும் என்னிடத்திற்கு திரும்பி வா என்று கர்த்தர் சொல்லுகிறார். 4 கர்த்தருடைய அற்புதமான செயல், திரும்பி வா. பின்மாற்றத்திலிருந்து நம்மை கர்த்தர் மீண்டும் வெளியே கொண்டு வர்றார். அதற்கு தான் ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணார். அவருடைய ஜனம் அவரை விட்டு தூரமாய் போய்விட்டது, ஆண்டவரை மறந்து விட்டார்கள். எரேமியா 2:13, ரெண்டு தீமைகளை என் ஜனங்கள் செய்து பின்வாங்கி போனாங்கன்னு கர்த்தர் சொல்றார். ஒன்று, ஜீவ தண்ணீர் ஊற்றாகி என்னை விட்டு விட்டார்கள். என்ன விட்டுட்டாங்க? மற்றதெல்லாம் செய்யறாங்க. ஸ்தோத்திரம். இயேசுவை விட்டுட்டு இயேசுவுக்காக நம்ம என்ன செய்தாலும் பிரயோஜனம் இல்லை. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கிறிஸ்தவர்கள் என்கிற அந்த போர்வையில் இருக்கிறனால நமக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. இயேசு நம்ம கூட இருக்கணும், நாம் இயேசுவோடு இருக்கணும். ஆமென். கிறிஸ்தவ பெயர் வைக்கிறனாலேயோ அதெல்லாம் ஆசீர்வாதம் தான். ஆலயத்துக்கு வருவது ஆசீர்வாதம், ஆனால் இயேசு நம்ம கூட இல்லை, அவரை விட்டுட்டோம்னா பின்மாற்றமான ஒரு வாழ்க்கை. நம்ம ஆலயத்தில் இருக்கலாம், ஆனால் நம்ம பின்மாற்றத்தில் இருக்கிறோமா? நம்ம கூட ஆண்டவர் இருக்கிறாரா? தேவ பிரசன்னத்தை உணர்கிறோமா? ரெண்டாவது, தண்ணீர் நிற்காத தொட்டிகள் ஆகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டாங்க. அதில் ஊற்றுனா தண்ணி நிற்காது. அப்படிப்பட்ட ஒரு தொட்டியை தங்களுக்கு வெட்டி கொண்டாங்க. நல்ல தொட்டி, வெடிப்பில்லாத ஒரு தொட்டியில் தண்ணீர் நிற்கும். எவ்வளவு ஆண்டவர் அபிஷேகத்தால் ஊற்றினாலும் அப்பப்போ வந்து ஆராதனையில் பெறோம்,
திரும்பி போறதுக்குள்ள அந்த அபிஷேகமும் போயிருது, ஆவி நிறைவு இல்லாம போகுது. வெடிப்புள்ள தொட்டி, எங்க வெடிப்பு விழுந்திருக்கு அதை சரி செய்யணும். நல்லா ஜெபிக்கிறோம், ஆராதிக்கிறோம், வசனத்தை கேட்கிறோம், ஆனா இந்த இடத்தை விட்டு வெளியே போன உடனே வாழ்க்கை மாறிடுது. வெடிப்புள்ள தொட்டி என்ன செய்யணும்? ஆண்டவரே, எந்த இடத்துல வெடிப்பு இருக்கிறது அதை சரி செய்யணும், ஒட்டப்படணும். வெடிப்புள்ள தொட்டியில தண்ணி நிற்காது, அபிஷேகம் அங்க நிற்காது. ஸ்தோத்திரம், நிறைந்து வழிகிற அனுபவம் வராது. எவ்வளவு ஊத்துனாலும் வெளியே போயிட்டே இருக்கும், இருக்கிற நிலையில இருக்கும். கொஞ்ச நேரத்துல ஒரு சொட்டு தண்ணி இருக்காது. இப்படிப்பட்ட பின்மாற்றமான அனுபவத்திலிருந்து கர்த்தர் தம்முடைய ஜனத்தை, தம்முடைய சபையை, எரேமியா 3:1 கடைசி பகுதியில் கர்த்தர் சொல்றார், திரும்பி வா. இன்னைக்கு ஆண்டவர் இன்னைக்கு நம்மோட பேசுற, திரும்பி வரணும். என்னென்ன காரியத்துல தேவனை விட்டு விலகி இருக்கிறோம், இன்னைக்கு மறுபடி தேவனுக்குள் வர கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென். பயபக்தி, ஜப ஜீவியம், முழங்காலின் அனுபவம், உபவாசம், கண்ணீர், இதெல்லாம் திரும்ப நமக்குள்ள வருவதாக. கரங்களை உயர்த்தி கேட்கலாம், ஆண்டவரே திரும்ப ஒரு விஷயங்களை உயிர்ப்பியும். ஆண்டவரே ஒரு விஷயங்களை உயிர்ப்பியும். 5வது எரேமியா 18:4 கர்த்தர் தம்முடைய பார்வைக்கு சரியானபடி மீண்டும் உருவாக்குகிறார். கர்த்தருடைய 5வது அற்புதமான செயல், உருவாக்குகிறார். எப்படி உருவாக்குகிறார்? அவருடைய பார்வைக்கு சரியானபடி உருவாக்குவார். நம்ம விருப்பத்துக்கு விடமாட்டார், நம்ம இஷ்டத்துக்கு ஆண்டவர் நம்மளை விடமாட்டார். ஒரு அன்பின் கயிறை போட்டிருக்கிறார். ஸ்தோத்திரம், அன்பின் கயிறு. இது கொஞ்சம் நம்ம இஷ்டத்துக்கு போகும்போது இழுத்துருவார். இந்த அன்பின் கயிறு நம்மளை அப்படியே கட்டி இழுக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம தேவனை விட்டு தூரம் போயிடாதபடி இந்த அன்பின் கயிறு நம்மளை கட்டி இழுத்து அவருடைய அன்பிற்குள் நம்மை வைத்து கொள்ளுகிறது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அன்பின் கயிறு. ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 11:4 சொல்லப்பட்டிருக்கிறது, நம்மளை இழுக்கிறதுக்காகவே ஆண்டவர்ட்ட ஒரு அன்பின் கயிறு இருக்கு. நிறைய கயிறு வச்சிருக்காரு, அதுல ஒன்று அன்பின் கயிறு. இதுல வரல, அடுத்த கயிறை போடுவார். ஸ்தோத்திரம். எப்படி ஆகிலும் அவர் பார்வைக்கு நம்மளை எப்படி உருவாக்கணுமோ அப்படி உருவாக்குவார். அல்ல இல்லையா சொல்லலாமா? அவர் கையில நம்ம ஒப்பு கொடுக்கணும். நம்ம களிமண், அவர் குயவன். நாம் களிமண், அவர் குயவன். அவருக்கு தான் தெரியும். களிமண் போய் கேட்காது, என்ன வந்து இப்படி ஒரு பாத்திரமா உருவாக்குங்க, இப்படி ஒரு டிசைன்ல என்ன உருவாக்குங்கன்னு களிமண் கேட்கறதுக்கு உரிமையே இல்லை, களிமண் சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸ்தோத்திரம். குயவன் கையில போயிருச்சுன்னா எல்லாமே அவர் தான். இன்னைக்கு ஆண்டவர் கையில வந்துட்டோன்னு வைங்களேன், எல்லாமே அவர். எல்லாரும் சொல்லுங்க, எல்லாமே அவர். என்ன சொல்றாரோ அதின்படி செய்ய கர்த்தர் உதவி செய்வாராக. அவர் சொல்றபடி செஞ்சிட்டோம்னா லைஃப்ல ஆசீர்வாதம் வந்துட்டே இருக்கும். யோசிக்கவே வேண்டாம், நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். 23 கடைசி வசனம், முதல் வசனம், அவர் நம்மளை நடத்துகிற மெய்ப்பனா இருக்கணும். அப்போதான் இந்த அனுபவங்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில் வரும். நமக்கு இஷ்டம் இல்லாமல் இருக்கலாம், சில நேரம் கர்த்தர் நம்மளை நடத்துகிற பாதை கஷ்டமாக இருக்கலாம், இஷ்டம் இல்லாமல் இருக்கலாம், கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் கையில் நம்ம இருக்கிறோம், மறந்துடாதீங்க. அவர் தம்முடைய பார்வைக்கு சரியானபடி நம்மை உருவாக்குவார். 6வது கர்த்தருடைய அற்புதமான செயல், எரேமியா 29:14 கடைசி பகுதி முதலந்தே வாசித்துருவோம். நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பி நான் உங்களை துரத்திவிட்ட எல்லா ஜாதிகளிலும் எல்லா இடங்களிலும் இருந்து உங்களை சேர்த்து நான் உங்களை விலக்கியிருந்த ஸ்தலத்துக்கே உங்களை திரும்பி வரப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 6வது அவருடைய அற்புதமான செயல், விடுதலையின் செய்தியை அறிவிக்கிறார். விடுதலையின் செய்தி நமக்கு தேவை. தம்முடைய ஜனம் கட்டப்பட்ட நிலையில் இருக்கிறது, அடைத்து போடப்பட்ட நிலையில கர்த்தரை ஆராதிக்க முடியாம அடிமைத்தனத்திற்குள் இருக்கிறது.
இந்த ஜனத்திற்கு தேவை விடுதலை. இன்றைக்கு ஏதோ ஒரு கட்டுல உங்க வாழ்க்கை இருக்கலாம், கடன் பிரச்சனை என்கிற கட்டு, பாவம் என்கிற கட்டு, தொடர்ச்சியாக சாபத்திற்குள்ள இருக்கிற ஒரு கட்டு. இதெல்லாவற்றுக்கும் பரிகாரம் செய்கிற இயேசு நம்மை விடுவிக்க வேண்டும். எவ்வளவு சம்பாதித்தாலும் கையில பணம் நிக்க மாட்டேங்கு, இது ஒரு கட்டு, இது உடையணும். விடுதலையின் செய்தி நமக்கு தேவை. வெடிப்புள்ள தொட்டிய போல உங்க பொருளாதாரம் இருக்கிறதா? எவ்வளவு சம்பாதித்தாலும் ஒரு நிலத்தை வாங்க முடியல, வீட்டை கட்ட முடியல, எவ்வளவோ பிரயாசப்படுறோம், வர்றதெல்லாம் ஒவ்வொரு செலவா போயிருது. வெடிப்புள்ள தொட்டி. இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, துரத்தி விட்ட எல்லா ஜாதிகளிலும் எல்லா இடங்களிலும் இருந்து உங்க வாழ்க்கை, உங்க ஆசீர்வாதம் எங்கெங்க சிதறி போனதோ மறுபடி அதை எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு தருவேன்னு சொல்றாரு. ஆமே ஸ்தோத்திர. சிதறடிக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் மறுபடியும் உங்க வாழ்க்கைக்கு கர்த்தர் கொடுக்க போறாரு. நான் உங்களை விலக்கியிருந்த ஸ்தலத்துக்கே உங்களை திரும்பி வர பண்ணுவேன். திரும்ப கொண்டு கூட்டி சேர்க்கிறார் ஆண்டவர், மறுபடி இணைக்கிறார், மறுபடி இந்த ஜனத்தை விடுவிக்கிறார். இந்த செய்தியை ஆண்டவர் அறிவிக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு ஒரு விடுதலை தேவை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம ஆவியில, ஆத்துமாவில, சரீரத்தில் விடுதலை தேவை. இன்றைக்கு ஆண்டவருக்காக நிறைய காரியங்களை செய்யணும்னு விரும்புகிறோம், ஆனால் முடியலை. கர்த்தர் சொல்றார், விடுதலை, விடுதலை தேவைப்படுகிறது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? விடுதலையின் தேவன் நம் நடுவில் உலாவை கொண்டிருக்கிறார். ஆண்டவரை நோக்கி ஜபிக்கும் போது, சனிக்கிழமை உபவாச ஜபத்துக்கு வாங்க, விடுவிக்கப்படுவீங்க. விடுதலைக்காக அங்கே ஜெபம் நடத்தப்படுகிறது. உங்கள் விடுதலை, உங்கள் குடும்பத்தின் விடுதலைக்காக மாதம் ஒரு முறையாவது வாங்க. கூடுமானவரை எல்லா வாரங்களிலும் வந்து பங்கெடுங்க. நேரம் எடுத்து ஜெபம், நேரம் எடுத்து செய்தி, இதெல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். விடுதலையின் செய்தியை கர்த்தர் அறிவிக்கிறார். ஏழாவது, தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய அற்புதமான ஏழாவது செயல், எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31 2:11-12. பட்டயத்திற்கு தப்பி மீந்த ஜனம் வனாந்தரத்தில் இரக்கம் பெற்றது. இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிடப் போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏழாவதாக கர்த்தருடைய ஏழாவது அற்புதமான செயல், புதிய உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்கள், மீட்டெடுக்கப்படுகிற ஜனத்திற்கு வருகிற ஆசீர்வாதங்கள், விடுவிக்கப்பட்ட ஜனத்திற்கு வருகிற ஆசீர்வாதங்கள், கானானுக்குள் திரும்பி வருகிற ஜனத்துக்கு வர்ற ஆசீர்வாதங்கள். 11 சொல்கிறது, கர்த்தர் யாக்கோபை மீட்டு அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு அவனை நீங்களாக்கி விடுகிறார். யாக்கோபை விட பலசாலி, யாக்கோபை விட பராக்கிரமசாலி, ஆனால் அவன் கையிலிருந்தே நான் விடுவிப்பேன்னு கர்த்தர் சொல்றார். ஆமே. இன்றைக்கு எவ்வளவு பெரிய நெருக்கடியில் உங்கள் வாழ்க்கை இருந்தாலும் ஆண்டவர் இன்னைக்கு உங்களை விடுவித்து புதிய உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்திற்குள் உங்களை கொண்டு வர விரும்புகிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. 12 ஆண்டவர் உங்க எல்லாருக்கும் தீர்க்க தரிசனமாக வாக்கு தத்தமாக கொடுக்கிற வசனம், சேர்ந்து வாசிப்போம். அவர்கள் வந்து சியோனின் உச்சியிலே கம்பீரித்து, அதாவது சபையில கம்பீரித்து, கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் என்பவைகளாகிய இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். அவர்களுடைய ஆத்மா நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல் இருக்கும், அவர்கள் இனி தொய்ந்து போவதில்லை. ஆமே. எல்லாரும் சொல்லுங்க, நான் இனி தொய்ந்து போவதில்லை, நான் இனி அடிமைப்படுவது இல்லை, நான் இனி பலவீனப்படுவது இல்லை. கர்த்தர் அருளும் ஆசீர்வாதங்கள் நன்மைகளுக்காக நான் இந்த சபைக்குள்ள ஓடி வருவேன். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இதுதான் புதிய உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்கள், புதிய உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்கள், கர்த்தர் அருளும் நன்மை. சங்கீதக்காரன் சொல்கிறான், கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக நான் எண்ணத்தை செலுத்துவேன், இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை நான் தொழுது கொள்ளுவேன். புதிய உடன்படிக்கையின் ஆசீர்வாதம், தேவன் அருளும் நன்மைகள், நம்முடைய ஆத்துமாவை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல வைக்கிறார். தொய்ந்து போகாத அனுபவம், பலவீனப்படாத அனுபவம், இதெல்லாம் எங்க நடக்க போகுதுன்னா
புதிய உடன்படிக்கையின் ஆசீர்வாதம் எங்கே கிடைக்கும்னா, சியோனின் உச்சி ஆகிய சபையில் கிடைக்கிறது. இந்த சபைக்குள்ள இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். தேவ பிள்ளைகளே, இந்த சபையில் இருக்கிற உங்களுக்கு இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் வரப்போகிறது. புதிய உடன்படிக்கைக்குரிய ஆசீர்வாதம். இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னை நினைவு கூறும்படி நான் வரும் அளவும் இதை செய்யுங்கள். நான் வரும் அளவும் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். அப்பத்தையும் திராட்சரசத்தையும் கையில் எடுத்து ஆசீர்வதித்து பிட்டு கொடுத்தார். பானம் பண்ணுங்கள் என்று இயேசு சொன்னார். புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரராக இயேசு நம்மை மாற்றியிருக்கிறார். புதிய உடன்படிக்கைக்குரிய ஆசீர்வாதத்தை இயேசு நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய பந்தி புதிய உடன்படிக்கையின் ஆசீர்வாதம் இயேசு நமக்காக ஏற்படுத்தினது. இந்த பந்தியில் பங்கெடுக்கிற நாம் ஏதோ ஒரு கவலையற்ற நிலையில் அல்ல, பயபக்தியோடு பரிசுத்தத்தோடு ஆயத்தத்தோடு தேவ சன்னிதானத்தில் இருக்கணும். ஆண்டவர் சொல்ல, இந்த நன்மை, புதிய உடன்படிக்கைக்குரிய ஆசீர்வாதத்தின் நன்மை என்ன? இயேசு எனக்காக இரத்தம் சிந்தி மரித்திருக்கிறார். இதை விட இந்த உலகத்தில் பெரிய நன்மை வேற எதுவுமே இல்லை. இயேசு என்னை கிருபையாய் ரட்சித்திருக்கிறார். இதை விட இந்த உலகத்தில் வேறொரு பெரிய நன்மை எதுவுமே இல்லை. இருக்கிற இடத்துல எல்லாரும் எழுந்து நின்று